போடா கிட்ட போடா கேரள போடா ஃப்ரெண்ட்ஸ். நான் தீனா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தளபதியோட 63 ஷூட்டிங் ரொம்பவே விறுவிறுப்பாக ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்தோட ஷூட்டிங் ரீசெண்டாக ஒரு ப்ரைவேட் காலேஜில் நடந்துட்டுருந்தது. அதை தெரிஞ்சுக்கிட்ட தளபதியோட ரசிகர்கள் நிறைய பேர் அந்த காலேஜை சுற்றி அவரை பார்க்குறதுக்காக வந்துட்டாங்க. அப்போ தளபதி அங்கேருந்து ஷூட்டிங் முடிஞ்சிட்டு வெளியே வரும்போது எல்லோரும் தளபதி தளபதினு கத்த ஆரம்பித்தாங்க. கத்துனதுக்கு எல்லாருமே வந்துட்டு அவரோட பாடிகார்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு வாங்க சார் சிவப்பு இல்லை அப்படின்னு வந்து இது பண்ணப்போ இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டைலாக அவரோட ஃபேன்ஸு எல்லாருக்குமே கை காமிச்சு ரொம்பவே சிம்பிளாக வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்துட்டு ஹாய் சொல்லிட்டு காருக்கு வந்தார். காருக்கு வரும்போது தளபதி தளபதினு கத்திட்டு இருக்கும்போது கார்லேருந்து அவரோட கார்லேருந்து வெளியே வந்து ரன்னிங்கில் இருக்கிற காரில் வெளியே வந்து எல்லாருக்கும் ஹாய் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா போனார். அது மட்டும் இல்லாமல் அவரோட கார் கிளம்புனதுக்கப்புறமா அவரோட ஃபேன் ஒருத்தர் அவரை வந்துட்டு பைக்கில் சேஸ் பண்ணி அவரை பார்க்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணப்போ தளபதி காரோட கண்ணாடி இறக்கி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ப்ளீஸ் அந்த மாதிரி அவர் வந்துட்டு அந்த ஃபேனுக்கு வந்துட்டு ரெக்வஸ்ட்டாக சொல்லியிருக்காரு. அது வந்துட்டு இப்போது சமூக வலைதளங்களில் அவரோட ரசிகர்கள் ரொம்பவே ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தன்னோட ரசிகனுக்கு வந்துட்டு இவருடைய ரசிகனோட உயிரியை வந்துட்டு இப்படி மதிக்கிறாரு. அவர் வந்துட்டு ரொம்பவே சிம்பிளான ஆள், எல்லா ஃபேன்ஸோட மதிப்புக்கும் வந்துட்டு மரியாதை கொடுக்குற ஒரு தலைவன் தான் எங்களோட தலைவன் அப்படின்ற மாதிரி விஜய் சாரோட ஃபேன்ஸ் வந்துட்டு இதை வந்துட்டு சமூக வலைதளங்களில் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. இது இப்படி இருக்கும்போது நேற்று நமக்கு ஆஸ்திரேலியாவோட நடந்த மேட்ச்சில் நம்ம தலையோட தீவிரமான ரசிகர் ஒருத்தர் கிரவுண்டுக்கே ஓடி வந்துட்டு இருந்தார். ஓடி வரும்போது அதை பார்த்த நம்ம தோனி வந்துட்டு அவர் கூட ஜாலியாக ஓடி பிடிச்சி விளையாடி அதுக்கப்புறமா அவருக்கு கை கொடுத்து அவர் கட்டி பிடிச்சி ஒரு ஃபன் மூமெண்ட்டை வந்துட்டு கிரவுண்டில் க்ரியேட் பண்ணார். அதையும் வந்துட்டு வைரலாக அவரோட ஃபேன்ஸை வந்துட்டு க்ரியேட் பண்ணிட்டு எல்லோரையும் வந்துட்டு சமூக வலைத்தளங்களில் வந்துட்டு ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்டார்ஸ் பற்றி உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவங்களோட சிம்பிளிசிட்டி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவங்க சக்ஸஸோட ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இந்த விஜய் சாராக இருக்கட்டும் தோனியாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லோரையும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் தீனா. உங்கள் வீட்டுக்கு இன்டீரியர் பண்ணணும் அப்படின்னாலும், உங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும், மயான் டிசைன் கன்ஸ்ட்ரக்ஷனை எப்போ வேணால் கண்டக்ட் பண்ணலாம். உங்களோட வீட்டுக்கு சிறந்த முறையில் டிசைன்ஸ் போட்டு சிறந்த முறையில் அழகான முறையில் இன்டீரியரும் செய்து கொடுக்கப்படும். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம்.